ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ரைடி சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன தெரியுமா, இது வந்து சிக்கன் 65. சிக்கன் 65. ஆமாம், சிக்கன் 65 பிரியாணி. ஏன்னா பாப்பா முந்தானே சீசன் கேட்டான். என்னது கடையில் இது வாங்க போனப்போ 65 போட்ட பிரியாணியா? சரி, பிள்ளை காசு பார்த்தாங்க செஞ்சுருக்கா. ஸோ அதனால் இதை பொறிச்சு இனியாச்சும் பிரியாணி பண்ணப்போம். கேமராமேன் இல்லை, அதனால தான் நானாகவே இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் செய்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து பிரியாணிக்கு நாங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்கலாம். சாரி, நல்லெண்ணெய் இல்லை, கடலெண்ணெய். நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கேன். நெய், கோகோனட் ஆயில் வச்சு தான் இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கணும். என்னடா பட்டை கிராம்பு இதெல்லாம் போடவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து டைரெக்டாக இப்படி தான் செய்வேன். ஏன்னா அது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸியில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இடையில நான் சேர்த்துப்பேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு ஈக்குவல் மெஷர்ஸில் எடுத்துருக்கேன் நான். அதை நல்லா வந்து வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன போடுவேன் அப்படின்னா தக்காளி போடுவேன். தக்காளி போட்டு மூடி வச்சு அது நல்லா வேகணும். இந்த கேப்பில் நீங்கள் எது நினச்சிருப்பீங்கள, பட்டை கிராம்பு எல்லாம் கலக்கணும்னு இந்த பொடி பண்ண மசாலாவை இந்த ஸ்டேஜில் நான் போட்டு நல்லா வதக்குறேன் நான். ஸோ வதக்கிட்டு இருக்கும்போதே வீடு பயங்கர ஸ்மெல்லாக சூப்பராக இருந்துச்சு. மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே கரம் மசாலா வந்து நம்ம இதுவே போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து ஈக்குவல் மெஷர்ஸில் பண்ணிக்கோங்க. அந்த பொடி ஆல்ரெடி போட்டிருப்பா, அது போதும். 65 ஃப்ரை பண்ண அந்த மசாலா எக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அதில் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்ட பிறகு நம்ம கொஞ்சக்கோடு ஆல்ரெடி நம்ம அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலாலாம் போட்டு கோட்லாம் போட்டு ஊற வச்சு அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருப்போல், அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பதத்தில் நம்ம சிக்கன் ஃப்ரைடு சிக்கன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிக்கனில் இருக்கிற ஆயிலும் வெளியில் வந்திருக்கும். ஹலோ, வீடே மணமணக்குது, பயங்கர ஸ்மெல், செமையாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து சீரக சம்பா ரைஸில் செய்கிறோம், அப்போ பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் 2 டம்ளர், இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன், 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம குக்கர்லன்னா 1 டம்ளருக்கு 1.5, நம்ம தனியாக அந்த மாதிரி பாத்திரத்தில் செய்ய போகிறோன்னா 1 டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ வாங்க, 2 டம்ளர் ரைஸ் எடுத்தனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் வந்து கர்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அடுத்தது சிக்கனில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே எப்படி இருந்தாலும் நமக்கு இறங்கும். ஸோ அதனால் ஸோ நான் தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஊற்றிருக்கேன். அது கனெக்ட் பண்ணி இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தேவையான உப்பு, உப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கணும் உப்பு. அப்படி உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம அந்த தண்ணி எடுக்கும்போது. அப்போ நான் தான் நம்ம ரைஸ் போடும்போது ஈக்குவலாக டேலி ஆகும். நல்லா ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்கக்கூடிய நம்ம ரைஸை வந்து நம்ம
சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா லீஃபு, இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த தண்ணி கொதிக்கும் போது அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி இதில் போடுறது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மாதிரி நம்ம அந்த லீஃப் புதினா கொத்தமல்லி இந்த இதெல்லாம் போட்டுட்டால் நம்ம வந்து இதை மூடி வச்சிடணும். ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைத்தில் நம்ம ஒரு 20 minutes ஊற வச்சிருக்கிற ரைஸை நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னா சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். ஸோ சீரக சம்பா ரைஸை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இனி நம்ம தம் போட போகிறோம். ஸோ ஒரு வாழை இலை எடுத்து நான் இந்த மாதிரி வாழை இலை தான் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வாழை இலை இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், வாழை இலையோட ஃப்ளேவர். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், இது ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஸ்டவ். ஸோ இங்கே ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா தம் வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து தம் வச்சிட்டேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹைக்கும் சிம்க்கும் இடையில் இப்படி இருக்கிற மாதிரி வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 minutes இப்படி இருக்கட்டும். ஸோ நான் தம்மில் இருந்து எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா அழகாக தம்மில் வெந்திருக்கு. ஸோ சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். அது வர மூடி வச்சிடும். ஒரு நிமிஷம் பேசுகிற பேச்சாது சென்சார் பண்ணிக்கும். முட்டை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஒரு அவிச்ச முட்டை. அதாவது இந்த 90s கிட்ஸுக்கு தாண்டி இப்போ 20s கிட்ஸ் பிள்ளைங்களாம் ஓரளவு இங்கே இல்லைங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த 80s கிட்ஸ், 80s உங்களை மாதிரி 80s கிட்ஸுக்கோ 90s கிட்ஸுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களெல்லாம் வந்து அண்டா சோறு கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது.